அழைக்கிறான் மாதவன். கண்ணே, நாங்கள் திருச்செங்கோட்டிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறதுனே எனக்கு வார்த்தைகளே இல்லை. 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே இருக்குது. நிறைய நடக்காத விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. யூடியூப்பில் பார்க்கும்போது திடீர்னு தான் உங்களுடைய இந்த கிளாஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் வந்து ஜாயின் பண்ணேன். இது வந்து உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அது தெரியல எப்படி காமிச்சு கொடுத்ததுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி Batch 2 முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் Batch 3 அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா September 4 to September 24 வரைக்கும் அந்த 21 நாள் நடக்க இருக்குது. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsource.com அப்படின்றதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான கிளாஸஸ் நடக்குது அப்படின்றக்கூடிய லிஸ்ட்டு ப்ளஸ் வந்து ப்ரௌச்சரும் அதில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெப்சைட்லேயே ஆடியோ ஃபீட்பேக்ஸ் இருக்குது. அவங்க அமிச்ச ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் அதில் இருந்து பார்த்துருந்தது. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த இயற்கை நம்மளை கைட் பண்ணக்கூடியது அப்படின்றது ரொம்ப ஒரு 100% உண்மையான ஒரு விஷயம். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோன்னா வாழ்க்கை ஏதோ அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது அப்படியே போயிட்டுருக்கு. இருந்தாலும் யாரோட கைடன்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னா இயற்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அந்த இயற்கையை வந்து நீங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது நீங்கள் சொல்லிக்கிறது தான். அதுக்கு நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். எப்போ ஒரு மனிதன் இயற்கையை முழுமையாக 100% இயற்கையை நம்புகிறானோ அவனுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். அவனுக்கு அந்த இடத்துல கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பயம் அப்படின்னக்கூடிய ஒரு அடிப்படை காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃப்யூச்சரை பற்றின திங்கிங் வரும்போது, அதே மாதிரி பாஸ்ட்டை பற்றின திங்கிங் வரும்போது, எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சு, எனக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதும் சரி, ஃப்யூச்சரில் என்ன ஆகிடப்போகுது, நம்மளோட லைஃப் என்ன ஆக போகுது அப்படின்னும் போதும் சரி, இந்த மாதிரி ஃப்யூச்சர்லேயும் அண்ட் பாஸ்ட்லேயும் இருக்கும்போது பயம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாமே நம்ம தான் இங்கே எடுத்து பண்ணிகிட்ருக்கோன்னு கூடிய ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குது. இங்கே நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே அப்படின்னக்கூடிய ஒரு உணர்வு. உங்ககிட்ட செயல்கள் உண்டு, பட் அதோட ரிசல்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இறைவன் கிட்ட தான் இருக்குது, இயற்கைக்கிட்ட தான் இருக்குது. பல பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த நேரத்தில் எனக்கு இந்த விஷயம் கரெக்டாக வரல அப்படின்னா என்னோடய லைஃப் இந்த நேரம் எப்படி இருந்திருக்குனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அது கொடுத்தது எதுன்னா இறைவன் தான் கொடுத்தாரு, இயற்கை தான் கொடுத்துச்சு. உங்களோட லைஃபையே கொஞ்சம் நீங்கள் திரட்டி பார்த்தீங்கன்னா, திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், எந்தெந்த நேரத்தில் யார் யார் வரணும் அப்படின்றதும் சரி, எந்தெந்த நேரத்தில் யார் யார் போகணும் அப்படின்றதும் சரி, இயற்கை முடிவு பண்ணும். நீங்கள் அதை நினச்சி வருத்த பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இயற்கை முடிவு பண்ணுறது சரியாக தான் இருக்கும். அப்போ எப்போ உங்களுக்கு அந்த ஒரு பய உணர்வு போகும் அப்படின்னா, இங்கே எல்லாமே சரியாக நடந்துட்டுருக்கு அப்படின் போது போயிடும் உங்களுக்கு. அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது அனுபவம் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் அப்படின்னக்கூடிய அந்த பாடலோட வரிகளை கூட நீங்கள் கேட்டிங்கன்னா இது சும்மா ஒரு சாதாரண ஒரு வரி மாதிரி இருக்கும். பட் அதோட உணர்வு உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். எல்லாமே இங்கே இயற்கை, எல்லாமே இங்கே இறைவன் பண்ணிட்டுருக்கிறாருன்ற ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. அப்போ இறைவனை நீங்கள் முழுமையாக நம்பும்போது சரி, இயற்கையை முழுமையாக நம்பும்போது சரி, உங்களுக்கு அந்த பய உணர்வு போயிடும். இப்போ ஏதாவது உங்களோட லைஃப்பில் நடந்துட்டுருக்குன்னா நீங்கள் நினச்சி வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. டைம் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிவிடும். அது இயற்கைக்கிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட கிடையவே கிடையாது. அப்போ உங்ககிட்ட எப்போ அது வரும் அப்படின்னா, இயற்கையை எப்போ நீங்கள் சார்ந்து இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்ககிட்ட வரும். இல்லைன்னா உங்களுக்கு பய உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ முழுமையாக இயற்கையை நம்புங்க. நினச்சி எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி வருத்தப்படாதீங்க, ஐயோ நம்மளுக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ. இன்னும் அந்த ஒரு விஷயம் வரவே இல்லை உங்ககிட்ட. ஒருவேளை அப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படி திரும்ப இப்படி நடந்துருமோ அப்படின்னு அந்த பாஸ்ட்டை பற்றி திங்கிங்க. இதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். எல்லாமே இது வரைக்கும் சரியாக தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க தப்பாக நடந்துட்டுருக்குன்னு, எல்லாமே சரியாக தான் நடந்துட்டுருக்கு. உங்களோட லைஃப்பில் வந்து போன நபர்களாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து போன விஷயங்களாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லாமே காரணத்தோட அடிப்படையில் தான் வந்திருக்கு. காரணமின்றி காரியங்கள் இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. இயற்கை என்றைக்குமே தவறு பண்ணாது. ஃபஸ்ட்டு சரியாக நடந்துகிட்டு இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. தப்பு அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இயற்கையிட்ட கிடையவே கிடையாது. இயற்கையை தப்பு பண்ணிடுச்சோ, இயற்கையில் வந்து இந்த தவறு நடந்துருச்சோ அப்படின்ற ஒரு விஷயமே இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன்.
பர்ஃபெக்டாக அந்த சாஃப்ட்வேர் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா சரியாக தான் நடக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே தவறுகள் கிடையாது. ஸோ நீங்கள் தவறுகள் நினச்சிக்கிட்ட எல்லாமே உங்களோட அறியாமை தானே தவிர இயற்கைக்கிட்ட கிடையாது. ஸோ இயற்கையை முழுமையாக நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் வந்து கஷ்டங்கள் இல்லாமல் சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வீங்க. அதை நீங்கள் இறைவனும் எடுத்துக்கலாம், இயற்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்ல வந்து என்னோட பகுதி வீட்டுக்காரரா இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா 21 டிஃபரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.